அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க. குரூப் ஃபோர் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது வினாக்கள் மற்றும் விடைகள் தவறுதலாக இருந்தது, அதுக்கு ஆன்சர் சேஞ்ச் பண்ணி சொல்லி இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு 6 கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 கொஷின் அந்த மாதிரி அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 7 அப்படின்னும் போது ஒரு 4 மார்க் வந்து சேஞ்ச் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ போனஸ் மார்க் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எத்தனை போனஸ் மதிப்பெண் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. டிஎன்பிஎஸ்சி குரூப் போர பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5-7 போனஸ் மதிப்பெண்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா எத்தனை வினாக்களுக்கு வந்து இது போல் தவறுதல், 14 கொஷின்ஸ்க்கு வந்து இது போல் தவறுதலாக இருக்குது. ஸோ இதுக்கு இதுதான் விட இந்த பேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஒரு 5-7 மார்க் வந்து போனஸ் மதிப்பெண்கள், நீங்கள் என்ன ஆப்ஷன் எழுதியிருந்தாலும் அதுக்கு கன்ஃபார்ம் மார்க் அப்படின்ற மாதிரி 5-7 கொஷின்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே போல் இந்த ரிசல்ட்டை பொறுத்தவரை பார்க்கும்போது பெண்களுக்கு உண்டான 40% இடஒதுக்கீடு இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஆண்கள் கூட கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு வந்து எவ்வளோ போஸ்டிங்ஸ், அதாவது போஸ்டிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது 40% ப்ளஸ் ஜென்ரல்லே அவங்க இருப்பாங்க. பட் மார்க் வைஸ் பார்க்கும்போது ஆண்கள் கூட சரி பெண்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஈக்குவலாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ஆண் தேர்வர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் அதுக்கு ஈக்குவலாக பெண்களும் இருக்காங்க எக்ஸாம் படிக்கிறவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மார்க் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும், இல்லை ஈக்குவலாக தான் இருக்குமா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக கிடையாது. 40% இடஒதுக்கீடு இருக்கிறதுனால இவங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னாக்கா 5-6 மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஆண்களை விட ஒரு 6 மதிப்பெண்கள் குறைவாக எடுத்தாலும் இவங்களுக்கு போஸ்டிங் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கட் ஆஃப் மார்க்கை பற்றி சொல்கிறேன் நான். ஸோ அதாவது உதாரணத்துக்கு 158 மார்க் எடுக்கணும் ஒரு ஆண்கள் அப்படின்னும்போது, இதிலே இதே பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா 152 மார்க் எடுத்தால் போதும், நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுபோல் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் என்ன கட் ஆஃப் மார்க் இருந்தால் கிடைக்கும்ன்றது கட் ஆஃப் வீடியோவில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்னொரு கட் ஆஃப் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ வேக்கன்சி உயர்வு வந்து நேற்று அறிவிச்சிட்டாங்க. ஸோ 10,117 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அக்யூரேட்டாக என்னென்ன கம்யூனிட்டிக்கு என்ன போஸ்டிங்க்கு எவ்வளோ மார்க் இருந்தால் கிடைக்கும் என்பது குறித்து ஒரு கட் ஆஃப் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்.